லீலா வா வா. அந்த பொண்ணு ஏதாவது முரட்டுத்தனம் செஞ்சா கன்னத்துல ரெண்டு அறை போடும், கதவு தாப்பா போடும், சீக்கிரம். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை வாழ வைப்பான், அவனை எனக்கு நல்லாவே தெரியும். மன்னிச்சுக்க ராஜா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு மகாத்மா இல்ல, சாதாரண மனுஷன். இவளோட வாழ்க்கை வீணாடக்கூடாதுன்னு பாக்குற நீ இவளை ஏத்துக்கிட்டா என்னோட வாழ்க்கை என்ன? அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போனா கெட்டு போனவுடைய புருஷன் போறான் பாருங்க, என்ன பார்த்து இந்த உலகம் காரி துப்பாது. நீ தப்பா சொல்ற முரளி, சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மனித தெய்வம் தான் அவன் எல்லாரும் பாராட்டுவாங்க. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோட இவ நிலைமையை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு முரளி, அவசரப்படாத. மனிதாபிமானம், தியாகம், இதெல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணத்தான், நமக்கு இல்ல. அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை சமுதாய சீர்திருத்தம் லட்சியம்னு கவிதையா எழுதி தள்ளினே, அதுக்கு என்ன அர்த்தம்? புவர் பாய், அந்த கிறுக்கல கேக்குறியா? மாடா நாட் மாதிரி கவிதைகளுக்கு இன்னொரு மவுஸ் வந்தது, அதுவும் புரட்சி கவிதைகளுக்கு, ரொம்ப நல்ல மார்க்கெட். அதனால சீர்திருத்த கவிதைகளா எழுதினேன், பணம் புகழ் செல்வாக்கு அத்தனையும் சம்பாரிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது குறைஞ்ச முதலீட்டுல நிறைய லாபம் தர ஒரு தொழில், அவ்வளவுதான். இந்த தலைமுறையை பெருமைப்படுத்த வந்த பெரிய கவிஞன் உன்னை பத்தி எடப்பட்ட மாறு, அது எங்க தப்புடா? எங்க தப்பு? நீ ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம். மனசாட்சி இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அப்புறம் அனாவசியமா நிக்கிறேன். போறேன்டா, போறேன். அவ்வளவு சாதாரணமா ஒண்ணு விட்டுருவேன்னு கனவு காணாத. உன்னை கூண்டுல நிக்க வச்சு உன் மானத்தை வாங்க போறேன். உன் பொண்டாட்டி ராதா கெட்டு போனவங்கிறத நீ எப்படி நிரூபிக்க போற? அதுக்கு யாரு சாட்சி சொல்ல போறான்னு கோர்ட்ல பாக்கலாம். நான் தயாரா இருக்கேன் ராஜா. ராதா, கணவன் கிட்ட உண்மைகளை எல்லாம் மறைக்காம சொல்றது தானே ராஜா இந்த நாட்டு பொண்ணோட பண்பாடு? மிஸ்டர் முரளி, நான் உடலாலதான் கேட்டேன், என் மனசு பரிசுத்தமா இருக்கு, ஆனா உனக்கு மனசு புத்தி மூளை அத்தனையுமே கெட்டு போச்சு. ராதா, ஷட் அப், கால் மீ மிஸ் ராதா வித் ரெஸ்பெக்ட். உன்ன மாதிரி இதயம் இல்லாத பாவியோட வாழறதுக்காக கோர்ட்டுக்கு போய் போராடுறதை விட வாழ்க்கை பூரா வாழாவட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். என் எழுத்து வேற வாழ்க்கை வேறங்கிற வார்த்தை எப்போ உன் வாயிலிருந்து வந்ததோ அப்பவே என் புருஷன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தாலி அர்த்தமில்லாத வேலி. ராதா, எங்க போற ராஜா? இப்ப நான் ரொம்ப பவித்திரமாயிட்டேன், எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே நான் எங்க வேணாலும் போலாம், நான் வரேன். ராதா, ஒரு முரளியை வச்சு இந்த உலகத்தையே தப்பா இட போட்டுறாத. என்ன உன் நண்பனா நினைச்சா என் வீட்டுல நீ தாராளமா தங்கலாம். பாஸ்கர், நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு உனக்கு கிடைச்ச வேலை இதுதானா? இல்ல கஸ்தூரி, நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுத்த தண்டனை இது. அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க, அது போய் தானே? நான் சாகிறது போதாதா? உண்மைய சொல்லி அவங்களையுமா சாகடிக்கணும்? படிக்காம போயிட்டுமேனே உன்னெல்லாம் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன். இப்போ உன்னை பார்க்கும்போதுதான் படிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காம இருந்தது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் தெரியுது. கஸ்தூரி, நான் இப்படி ரிக்ஷா ஓட்டி பழச்சுக்கிட்டு இருக்கேன்னு மறந்து கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏதோ பெரிய ஆபீசரா நான் வரப்போறேங்கிற நம்பிக்கையில எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. இந்த கோலத்துல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. என் படிப்பு தான் அவங்களை சந்தோஷமா வாழ வைக்கல, அட்லீஸ்ட் இந்த பொய்யாவது அவங்களை சந்தோஷப்படுத்தட்டும். And
வாய் கண்ணேன், நம்ம ஊர் நல்ல ஊர், இப்ப ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்த மகானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டியிருப்பேன். நல்ல கஷ்டம், ஓட்ட ஓடுசல் வண்டி கூடாது என் மேல டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியாடி? டாய் ஏதாவது எடுத்து பேசுன, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாகலா யார் உள்ள போறது? சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் தெரிஞ்சுக்குவேன். உள்ள பேசிக்கிறேன், விட்டா ஓடிடுவோம் சோ மாறி. என்ன கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயக்கிறேன். இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர், அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது அடிக்காது, பிரேக் இருக்குது பிடிக்காது, சைக்கிள்ல லைட் பாட்டுற விடங்குது ஆனா லைட்டு கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு, அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குனே நீ போலீஸ் சொல்ல சந்தியா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார், தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். சார் நீ தால் புத்தி சொல்லு சார், நான் சொன்னாக சோ மாறி சோ மாறி சோ மாறின்றான் சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போருமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு, இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைகளை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது, சாராய கடையில பச்சவனுக்கெல்லாம் வேலை தர போறாங்களா? அதுக்காக தான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ளிங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார், சத்தியமா இனிமேல் குடிக்கிறது இல்ல சார். இந்த ஆளு சார் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவுல சைக்கிள் ஏதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு அஞ்சஞ்சு ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியானா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பொயக தெரியல, உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன், அடுத்த ஜென்மத்திலேயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக குடி குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது, ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கின்னு வந்தாதான் முடியும். என்னடி வர வர ப்ரொஃபஸரையும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு? சீ போடி. ஹாய் லட்சுமி. ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்படாமா வாமா உட்கார், சௌக்கியமா? இந்தா இத வெச்சுக்கோ. மாசம் மாசம் வரும்போதெல்லாம் பூ பழம் பிஸ்கட்னு ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க, உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு. ஆனா என்னா, போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லட்சுமி மாசத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணு பாக்குற திருப்தி ஏற்படுதுமா எனக்கு? ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்னை பார்க்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என் வீட்டுக்கா?
வேண்டாம்மா, நீ அங்க வரவே வேண்டாம். உங்க வீட்ல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாம்மா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க என்ன? அது என் அதிர்ஷ்டந்தான். எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தை விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தரம் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும்? அப்ப கட்டாயம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் போன காரியம் சக்சஸ், உனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சு கட்டி என்ன ராஜா பிரயோஜனம்? இருண்டு போன வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர முடியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாதே ராதா, இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வரும். ராதா, பிஞ்சும் உங்களை தினம் பார்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களோட பழகினா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சுதான் நான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். வாராதா? நோ 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 நோ, உங்க சர்டிபிகேட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். ஆ பை தி வே ராதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க விளையாட்டு போட்டிகள்ல ஃபர்ஸ்ட்னு பேர் வாங்கணும், அதுக்காக நீங்க பாடுபடணும். முயற்சி பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ மிஸ் ராஜா, ராதா மாதிரி ஒரு ஆசிரியை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ராதா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.